நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சேலத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் ஆதனூருங்கிற ஊரில் வந்து சகசரலிங்கம் இருக்குதுங்க. சகசரலிங்கம்னால் தனித்தனியாக சிவனை தான் நம்ம வந்து நெற்றி 1008 லிங்கத்தையும் மலைமேலே வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு மண்டபம், அப்புறம் தனித்தனியாக ஊரில் போயிட்டு நம்ம ஒவ்வொரு லிங்கத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம ஒரே இடத்துலையே 1008 லிங்கத்தையும் எல்லா ஊர் லிங்கத்தையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டு டைம் அப்படிங்கிறதுனால என்னால் கிளியராக எடுக்க முடியல. ஆனால் ஒன்ஸ் ஒரு தாட்டினாவது இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடம், மலை மேலே தான் இருக்குது. அப்புறம் மூலவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தார். மூலவரை பார்க்குறதுக்கு இன்னும் 1000 கண் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மலை மேலே வந்து சகசரலிங்கம் இருக்குது அப்படின்னா 1008 லிங்கம் இருக்கிறதுனால தான் 1008 லிங்கத்தையுமே நம்ம சகசரலிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு இடத்த தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.